எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னால நான்கே நாட்களில் ஷட் டவுன். ஆனால் இதுவே இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக காரணமாக இருந்திருக்கு. இதுதான் இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. 5ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கணித மேதையான ஆரியபட்டாவின் பெயர் இதற்கு சூட்டப்பட்டது. இது ஒரு பெரிய அறிவியல் பந்து போல 26 பக்கங்களை கொண்டது. முழுவதும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த 360 கிலோ எடை செயற்கைக்கோள் April 19, 1975 அன்று ரஷ்யாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதன் மூலம் உலகிலேயே செயற்கைக்கோளை அனுப்பிய 11வது நாடாக இந்தியா பெருமை பெற்றது. இதன் முக்கிய நோக்கம் எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி, சோலார் பிசிக்ஸ் போன்ற அறிவியல் பரிசோதனைகளை நடத்துவது. ஏவப்பட்ட 4 நாட்களில் மின்சக்தி குறைபாடு காரணமாக இதன் பரிசோதனைகள் நிறுத்தப்பட்டாலும் இது ஒரு தோல்வி அல்ல. இந்த திட்டம்தான் இஸ்ரோவின் அடுத்தடுத்த வெற்றிகளான சந்திராயன், மங்கள்யான் போன்ற சாதனைகளுக்கெல்லாம் அடித்தளம். ஒரு தேசத்தின் அறிவியல் கனவுக்கு ஒரு சின்னமாய் நமது 2 ரூபாய் நோட்டிலும் ஆரியபட்டா பெருமையோடு இடம்பெற்றது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1992 பிப்ரவரி 10 அன்று ஆரியபட்டா செயற்கைக்கோள் பூமிக்குள் மீண்டும் நுழைந்து எரிந்துவிட்டது.